நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சம்பவம். 1958 ஆண்டு இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிய வருகிறது. பெரியவருடைய வாழ்க்கையை பதிவு செய்திருப்பவர்கள், பெரியவருடனேயே இருந்தவர்கள், பார்த்து பக்கத்திலே இருந்து அனுபவித்து சொன்ன ஒரு சங்கதியைத்தான் நான் இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மகாபெரியவர் அவர்கள் ஒரு சன்னியாசியாக ஒரு இடத்திலே தங்கிவிடாமல் காஞ்சிபுரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகமாக இருந்தாலும் கூட அவர் இந்த பாரத தேசமெங்கும் பயணித்தபடியே இருந்தார். பயணிக்கணும், பயணிக்கிறதுக்கு தான் அவர்களுக்கு அந்த பொறுப்பே கொடுக்கப்பட்டது. எல்லா ஊர்களுக்கும் போய் எல்லா மக்களையும் பார்த்து அவர்களுக்கு நல்லதை சொல்லி பக்தி மார்க்கத்திலே அவர்களை ஈடுபடச் செய்து தர்ம பரிபாலனம் என்று பெயர். ஆன்மீகத்தை அவர் இதை போல நிலை நிறுத்தினார் என்று சொல்லலாம். அந்த வகையில் சென்னைக்கு வந்திருக்கிற ஒரு தருணம், சென்னையில் இருந்து திரும்பி அவர் காஞ்சிபுரத்திற்கு பயணிக்கிறார். எப்பொழுதுமே தொடக்கத்திலே சில காலம் அவர் வந்து பல்லக்கிலே பயணம் செய்திருக்கிறார். அது வந்து எப்படி இன்றைக்கு முதலமைச்சர், ஜனாதிபதி, பிரதம மந்திரி போன்றவர்களுக்கெல்லாம் அந்த பதவியின் பொருட்டு பாதுகாப்பும் அவர்களுக்கென்று வாகன வசதிகளும் உள்ளதோ, அதுபோல் மடாதிபதிகளுக்கு அவர்கள் பிரத்யேகமாக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும், மதிப்புமிக்க அந்த ஸ்தானம் அவர்களுடைய காலம் ரொம்ப பெரியது என்பதற்காகவும் அவர்களுக்கு பல்லக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட மனிதனை மனிதன் சுமக்கின்ற அந்த விஷயத்தில் பெரியவருக்கு அவ்வளோ தூரம் ஒட்டுதல் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார்னா, இதற்கு முன்பு இருந்தவர்கள் அமர்ந்து வந்திருந்திருக்கலாம், அவர்களுக்கு நாம் இந்த பல்லக்கை சுமக்கின்றவர்களுக்கு நாங்கள் வந்து கூலி கொடுத்து அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்து அவர்களை ரொம்ப அழகாக பார்த்து கொள்கிறோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட அவருக்கு வந்து தன்னை 4 பேர் சுமப்பது என்பதிலே ஒரு உடன்பாடு இல்லை. அவர் காலப்போக்கிலே வந்து நான் எங்கிருந்து வருவதாக இருந்தால் நான் நடந்தே வருகிறேன் என்று சொல்லி ஒரு காலால் நடக்கின்ற ஒரு பெரிய சன்னியாசியாக அவர் தன்னை ஆக்கி கொண்டு விட்டார். அந்த வகையில் சென்னையில் இருந்து மீனம்பாக்கம் வழியாக அவர் காஞ்சிபுரம் செல்லுகின்ற வேளையில் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை சார்ந்த பல அன்பர்கள் பெரியவருக்கு பூர்ணகும்ப வரவேற்பு அளிக்கிறார்கள். அடுத்து நீங்கள் விமான நிலையத்துக்குள்ளேயும் வந்து இன்றைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, எப்படியெல்லாம் நம் நாடு வளர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அழைக்கிறார்கள். பெரியவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு விமான நிலையத்துக்குள்ளே நுழைகிறார். அங்கு இருக்கக்கூடிய விமானத்தை எல்லாம் பார்க்கிறார். அவரை விமானத்துக்குள்ளேயும் அழைத்து கொண்டு சென்று காட்டுகிறார்கள். அடுத்து இந்த விமானம் எப்படி இயங்குகிறது என்றெல்லாம் சுருக்கமாக அவருக்கு வந்து விளக்குகிறார்கள். பெரியவர் வந்து மிகப்பெரிய வாசிப்பு உள்ளவர், அதாவது நிறைய படிக்கக்கூடியவர், விவாதிக்கக்கூடியவர், சிந்திக்கக்கூடியவர், பேசக்கூடியவர், இவைகளுக்கு சமமாக மௌனமாக இருக்க முடிந்தவர். மௌனம்னா 10 நாள் 15 நாள் வாயே திறக்காமல் அவரால் இருக்க முடியும். சுருக்கமாக சொல்லப்போனால் அவருக்கு எல்லாமே கைவரப்பெற்றிருந்தது, எல்லாமே பெற்றிருந்தார். அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருக்கிற நிலையில், இது வந்து விமான நிலையம் என்பது ஒரு வளர்ச்சி, விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, அவைகளிலும் ரொம்ப அக்கறை கொண்டு ஆர்வம் கொண்டு எல்லாவற்றையும் கேட்டு அறிகிறார். இவ்வேளையில் பெரியவரோடு தொடர்ந்து ஒரு புகைப்படக்காரர் ஒருவர் வந்தார். அவருக்கு வித்தியாசமான சூழலிலே பெரியவர் இருப்பது போன்ற படங்கள் அவருக்கு தேவை. இப்போ தெருவில் நடந்து வரும்பொழுது எடுத்த படம் நிறைய இருக்கிறது. அவர் விமானத்துக்குள்ளே நுழைவது போன்ற படம் நினைத்து பாருங்கள். ஒரு சன்னியாசி, அவர் வந்து எதிர்காலத்தில் அந்த படத்தை பார்க்கின்றவர்கள் ஒரு ஆச்சரியப்படுவார்கள். அவர்களுக்கு சொல்லாமலே போய் சேர்ந்துவிடும். விமானம் பற்றியெல்லாம், விமான நிலையத்திற்கு பெரியவர் வந்திருக்கிறார், விமானத்தில் ஏறி இருக்கிறார் என்றெல்லாம் வந்துவிடும். இந்த புகைப்படக்காரருக்கும் என்ன அப்படின்னாக்கா, அவரை படம் எடுப்பதை விட வித்தியாசமான சூழலிலே படம் எடுப்பது,
யாரும் எடுக்காத விதத்திலே எடுப்பது என்பது இவருடைய வேட்கை. ஆனால் பெரியவர் அவர்கள் எந்த நிலையிலையும் இயல்பான போக்குகள் தவிர மற்ற விஷயங்களில் தன்னை படம் எடுப்பதையோ பதிவு செய்து வைப்பதையோ அவர் வந்து விரும்பவில்லை. அதிலும் பின்னாளில், ஏன்னா அவர் வந்து கால்நடையாக மட்டுமே இந்த உலகத்தில் கடைசி வரை வாழ்ந்து விட்டு போனவர். ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து விமான பயணமும் செய்தார் என்று ஒரு தவறான எண்ணம் உருவாவதற்கு, சிலர் வந்து படத்தை பார்த்துவிட்டு எதையும் கேட்காமல் மனசுக்குள்ளே முடிவு செய்து கொண்டெல்லாம் போவார்கள். அதனால் ஒரு விஷயம் எதிர்காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் மாறும், எப்படி எப்படியெல்லாம் சிந்திக்கப்படும் என்பதை பெரியவர் அவர்கள் உணர்ந்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் தன்னுடைய பயணத்தில் சில கட்டங்களில் புகைப்படங்களை எல்லாம் அனுமதிப்பதில்லை. அந்த வகையில் விமான நிலையத்துக்குள்ளே போகும் பொழுதே படம் எடுக்க முனையும் பொழுது இந்த புகைப்படக்காரரை கூப்பிட்டு தயவுசெய்து இங்கெல்லாம் புகைப்படம் எடுக்காதே, நான் இவர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், எனக்கென்று தனிப்பட்ட முறையில் விமானத்தை பார்க்க வேண்டும், விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்ற ஆசைகள் எல்லாம் கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தான் அவர் போகிறார். உள்ளே போகிறார். உள்ளே போய் விமானத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த நண்பர் பெரியவர் பேச்சை கேட்கல, பின்னாடியே வந்திருந்து படத்தை எடுத்து விடுகிறார். அப்பொழுது அதிகாரிகளும் பார்த்து விடவும் அவர் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறார். இந்த மாதிரி அவர்களும் கண்டிக்கிறார்கள். ஏன்னா அந்நியர்கள் உள்ளே வந்து புகைப்படம் எடுப்பது என்பது அங்கே அவர்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டையும் இவர் மீறிவிட்டார். அதற்கு பிறகு அவர்களாக பார்த்து அவரை பிடித்து கொண்டு போய் அவருடைய கேமராவில் பதிவான அந்த ஃபிலிம் ரோலை எல்லாம் எடுத்து எக்ஸ்போஸ் செய்து விட்டார்கள். இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று தான் பெரியவர் முன்னாலேயே சொன்னார். ஆனால் அவர் கேட்கலை. இது ஒரு புறம் இருக்க, உள்ளுக்குள்ளே அவருக்கு விளக்கம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவர் சொல்கிறார், இந்த விமானம் விண்ணில் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் பறக்க தொடங்கிவிட்டது என்று சொன்னால் பூமிக்கும் இதற்குமான தொடர்பு அறுந்து போகும். சப்தம் பூமிக்கு கேட்காது. அங்கிருந்து எந்த ஒரு தகவல் செய்தியையும் பூமிக்கு கொடுக்க முடியாது. அதனால் அந்த குறிப்பிட்ட உயரத்துக்கு உள்ளேயே விமானம் பறக்கும். அதை பற்றி உங்களுக்கு எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது பெரியவர் சொன்னார், அப்படிப்பட்ட அந்த இடத்தைத்தானே ஸ்ட்ரடோஸ்பியர் என்று சொல்லுவார்கள். ஸ்ட்ரடோஸ்பியர், அதாவது அந்த இடத்திற்கு பேர். அங்கே ஒலி இருக்கிறது அல்லவா, ஒலி சப்தத்தை கடத்த முடியாது. பெரியவர் வாயிலே இருந்து ஸ்ட்ரடோஸ்பியர் என்கின்ற இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அந்த விஞ்ஞானிக்கு தூக்கி வாரி போட்டது. இவருக்கு எதுவும் தெரியாது, ரொம்ப புதியவர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கே இந்த வார்த்தை புலப்படவில்லை. ஆனால் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறாரே என்று அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்ன காரணம்னு சொன்னால், பெரியவர் அவர்களுக்கு இருந்த ஆழ்ந்த வாசிப்பு கவனிப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேஸ்வரன் என்று சொல்லுகிறோம், எல்லாம் அறிந்தவன் என்று பொருள். தான் எல்லாம் அறிந்தவன் என்பதை பெரியவர் தன் வாயால் சொன்னதில்லை. ஆனால் இதை போன்ற அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும்பொழுது அவருக்கு தெரியாததே இல்லையோ என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறந்த சம்பவங்களில் இந்த சம்பவம் ஒன்று. நாளை இதுபோல் இன்னும் பல சம்பவங்கள் தொடர்ந்து சந்திப்போம். குருவே காம கோட்டி குருவே.